ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி விஷுவல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்டினா செப்பரேட் பண்ணும்போது இந்த ஸ்மாலுங்கிறத வந்து மேலே வச்சுருக்கணும், அப்புறம் இந்த லார்ஜுங்கிற நெட் வந்து கீழே வச்சுருக்கணும். அப்புறம் இதோட கவரில் பார்த்திங்கன்னா அதோடய யூஸஸ் போட்டிருக்காங்க. ஹவு டு யூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா பிபிஎஸ். பிபிஎஸ்னால் பேபி பிரெயின் ஷிப். ஆர்டிமியான்னு சொல்லலாம், இல்லை பிரெயின் ஷிப்னு சொல்லலாம். இதை அந்த ஆர்டிமியா வந்து அந்த நெட்டில் இந்த நெட்டில் அப்படி இந்த ரெண்டு நெட்டையும் இப்படி ஒட்டுக்கா வச்சுட்டு ஆர்டிமியா அதில் போர் பண்ணால் வந்து ஷெல்லு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கும். அந்த ஸ்மாலுங்கிற நெட்டில் ஷெல் இருக்கும், கீழே அந்த லார்ஜுங்கிற இந்த நெட்டில் ஆர்டிமியா மட்டும் செப்பரேட்டாக நிற்கும். இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிற மாதிரி செகண்டில் இருக்கிற நெட்டில் வந்து அந்த ஆர்டிமியா மட்டும் ஃபார்ம் ஆகிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நெட்டில் வந்து ஆர்டிமியா ஊற்றினதுக்கப்புறம் டேப் வாட்டரில் இந்த ஷவர் ஃபிட் பண்ணிவிட்டு டேப் வாட்டரில் இப்படி காட்டிட்டு கொஞ்சம் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் இப்படி காட்டிகிட்டே இருந்தால் கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். ஷெல்லெல்லாம் இந்த மேலேயே நிற்கும், ஆர்டிமியாலாம் கீழே வந்துடும். இந்த ரெண்டு நெட்டை வச்சு ஆர்டிமியா அப்படியே செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷெல் இருக்கிற நெட்டை மாற்றி வச்சுட்டு அப்புறம் இந்த ஆர்டிமியா இருக்கிற இந்த நெட்டை மட்டும் கொஞ்சம் தண்ணியில் காமிச்சு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் கழுவிட்டு டேரெக்டாக ஃபிஷ்க்கு எடுத்து ஃபீட் பண்ணலாம். எப்படி செப்பரேட் பண்ணி இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் பிராண்டோட ப்ரீடிங் நெட்டு. இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்துருக்கிறது டால்ஃபின் பிராண்டோட ப்ரீடர்ஸ் சாய்ஸ். கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் இருக்குது, 95% பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஷெல் இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா ஆர்டிமியா இருக்குது. அதில் ஒரு 95% ப்யூரிஃபை ஆகிடுச்சு. ஒரு 5% ஷெல் மட்டும் உள்ளே இருக்குது. இதை மாற்றி வச்சுட்டு இதை மட்டும் க்ளீன் பண்ணணும். இது மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிமியா இதில் இருக்குது. இதை வந்து நம்ம அந்த கிளாஸில் செப்பரேட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செப்பரேட் ஆகிடுச்சு. மேலே மட்டும் ஒரு 5% ஷெல் இருக்குது இந்த கிளாஸில், இந்த ஓரத்துலலாம் இருக்குது. மிச்சப்படி எல்லா ஆர்டிமியும் கீழே போய் செட்டில் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிமியாலாம் இந்த மாதிரி கீழே போயிடும், ஷெல்லெல்லாம் மேலே இங்கே இருக்கும். நம்ம அப்போ ஈஸியாக இந்த ஷெல்லை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஃபீட் பண்ணிடலாம். இதை வந்து உங்களால் ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். கீழே ஆரஞ்சு கலராக இருக்கிறது ஃபுல்லாக ஆர்டிமியா, மேலே இந்த கிளாஸ்டர் இந்த ஓரத்துலலாம் பார்த்தோன்னா ஷெல் இருக்குது இந்த சைட்லலாம். நம்ம பார்த்திங்கன்னா மேலே அந்த ஷெல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக ப்யூரிஃபை ஆகிடுச்சு.
உள்ள ஆர்டிமியா மட்டும்தான் இருக்கு. இந்த ஆர்டிமியா செப்பரேட்டர் நெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரளாவிலேருந்து தான் வாங்கினேன். நீங்களும் அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த அண்ணனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நேம்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேண்டசி ஃபிஷ் ஷோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.